உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மேடம் 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 எழுந்திருங்க மேடம். அனுமா மேடம் மேடம் ஐயோ மேடம் என்னாச்சு மதனி? என்னாச்சு அனுக்கு? அனு அனு என்னாச்சு அனு? மேடம் சுந்தரிய தேடி வந்தவ பதட்டத்துல மயங்கிட்டா. என்னமா இது புள்ள தாச்சு புள்ள இப்படி தனியா விடலாமா? அதுவும் பதட்டத்துல இருக்கும் போது தனியா விடலாமா? உடம்புக்கு வேற முடியாம இருக்கு. என்னமா நீங்க ஒண்ணும் இந்த பிள்ளைக்கு மயக்கம் வர அளவுக்கு போயிருச்சு. மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. என்னாகுமோ ஏதாகுமோ பயமா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனை முருகன்? அவ புருஷன்தான். ஆனா இப்ப அவனும் அம்மா அழாதீங்க, அம்மா அழாதீங்க, அழாதீங்க அம்மா.
ஆனா ஒண்ணுமா, இந்த மாதிரி நிலைமையில இந்த பொண்ணு இருக்கும் போது அந்த பொண்ணு மனசை நோகரிச்சிருக்கானா? அவெல்லாம் மனுஷனே இல்லம்மா. கையில வச்சு தாங்க வேணாமா? பாவம், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது அது மனச நோகடிக்காம இருக்கலாம்ல. என்ன மனுஷமாவே பாருங்க, இப்போ எந்த நிலைமையில கொண்டு விட்டுருக்கான். மாமா விடுங்க மாமா, இப்போ அவரை பத்தி எதுக்கு? அம்மா அனு மேடம்க்கு எதுவும் ஆகாதும்மா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. இல்ல சுந்தரி, அவ கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, குழந்தையோட மூமெண்ட்ஸும் கம்மியா இருக்கு, எல்லாமே நெகட்டிவா தான் சொன்னாங்க. இவ இப்போ இவ்வளவு நேரம் எந்திரிக்காம இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுந்தரி. அம்மா பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. அனு மேடம் உங்களை மாதிரி வில் பவர் உள்ளவகம்மா. நீங்க எழுந்திரிச்சு நடந்து வரலையா, அதே மாட்டுக்கு அவங்களே எழுந்திரிச்சு நடந்து வருவாங்க. ஆமாத்தா, நீ பதட்டப்படாத, பத பதச்சு ஓடி வந்த அந்த நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாதாத்தா, எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. யோ ஏத்திங்க அவனை வண்டியில. சரிங்க சார். ஹலோ சார், நான் மாம்பழம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அருண் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல? அந்த அக்யூஸ்ட் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான் சார். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, எப்படி சார் தப்பிச்சான்? கூட இன்னொருத்தனையும் அவனோட கூட்டாளின்னு அரெஸ்ட் பண்ணமே, அவனும் இவனும் திடீர்னு சண்டை போட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க சார். அந்த பையன் டெல்லியை பிடிச்சிட்டோம், அந்த அருண் தான் தப்பிச்சு போயிட்டான். ஐயோ சார், சார் இப்ப என்ன சார் பண்றது? கவலைப்படாதீங்க சார், உங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் அனுப்பியிருக்கேன், கண்ட்ரோல் ரூமுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எப்படியும் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம், நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். யோ வண்டி அடியா. எஸ் சார். ஏற்கனவே 1008 பிரச்சனை, இப்ப இவன் வேற தப்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. இப்ப இதை சொல்லாம வேண்டாமா? சொல்லாம இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். எப்படியும் வீட்டுக்கு போனதும் விஷயம் தெரிஞ்சுதான் ஆகும். ஒரே சமயத்துல இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையா வந்தா என்னதான் பண்றது? ஒண்ணும் ஆகாதும்மா. டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர் ரெண்டு பேரும்? கார்த்திக் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மாப்பிளைக்கு ஒண்ணு இல்லாத்தாத்தா காப்பாத்திட்டாத்தா. அனு டாக்டர், அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்து பார்க்கலாம். As for Karthik, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி வீசிங் ட்ரபிள் இருந்ததுனால புகை அவரோட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆக்சிஜன் வச்சிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவாரு, உடனே கூட்டிட்டு போயிடலாம். இப்போ இவ்வளோ கூட்டம் வேண்டாம், யாராவது ரெண்டு பேர் மட்டும் இருந்துட்டு மற்றவங்க எல்லாம் கிளம்புங்க. இல்லை டாக்டர், நாங்கள் இங்கனுக்குள்ளேயே இருக்கோம். அதான் மாப்பிள்ள எந்திரிச்சு வந்துருவாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் எந்திரிச்சு வந்ததும் நாங்க கையோட கூட்டிட்டு போயிடுறோம். நாங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு தான் டாக்டர் போவோம். இல்ல இல்ல, இவ்ளோ பேர் இங்க இருக்க கூடாது, இது ICU வார்ட், இத்தனை பேர் கூட்டமா நின்னீங்கன்னா மத்த பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? பிளீஸ் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல டாக்டர். மாமா, டாக்டர் தான் இம்பிட்டு சொல்றாங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருப்போம் மாமா, மத்தவங்களா வீட்டுக்கு கிளம்பிட்டு மாமா. நாங்க மத்தவங்களெல்லாம் அனுப்பிடுறோம் டாக்டர். குட், நான் 1 hour கழிச்சு அப்சர்வேஷனுக்கு வரேன். ஓகே சரிங்க. அண்ணே, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கண்ண, நானும் மாமாவும் இங்க இருக்கோம். இப்ப இவங்க கிட்ட அருண் தப்பிச்சதை பத்தி எப்படி சொல்றது? சொல்லாம இருந்தா தப்பாயிடும். அப்பா மல்லே, நீ கிருஷ்ணாவும் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க, நானும் சுந்தரி இங்க இருந்து பாத்துக்கிறோம். இல்லப்பா. ஆத்தா, நான் தான் சொல்றேன் இல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க, நம்மளால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. போங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போ. கிருஷ்ணா, நீங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க, நானும் சுந்தரி இங்க இருந்து பாத்துக்கிறோம். சரிங்க மாமா. வா செல்வி. அழாதீங்கம்மா, அனு மேடம் ஒன்னும் ஆகாதுமா. இங்க பாருங்க, எதுவும் ஆகாது, உங்க புள்ள நல்லபடியா தேறி வந்துருவா. அந்த ஆத்தா கிட்ட உங்க பிள்ளைக்காக சுந்தரி வச்ச எந்த வேண்டுதலும் வீண் போகாது. அந்த ஆத்தா புள்ளைய குணமாக்கி கொடுத்துருவா. அனு பிள்ளையோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மல்லிகாமா, அனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. உட்காருங்கம்மா. பாத்துமா. லிகாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அனுமா குணமாயி நீங்க வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் நாங்க உங்க கூட தான் இருப்போம். நீங்க பதற்றப்படாதீங்க. இல்ல முருகன், டாக்டர் எதுவும் ஹோப்ஃபுல்லா சொல்லாம போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, எதுக்குமா பயப்படுறீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? மயக்கத்தில் இருக்காங்க, டெஸ்ட் எடுக்கணும் தானே சொன்னாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே சொல்லவே இல்லையம்மா. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? அனு பொண்ணு கண்ணை முழிச்சிருவா, நல்லதே நடக்கும். நம்புவோம், நல்லதே நடக்கும்மா. ஆமா, அந்த ஆத்தா கிட்ட சீக்கிரம் கண்ணு முழிக்கணும்னு வேண்டிக்குவோம். அம்பிடுத்தேன். ஆமாம்மா, அவங்க அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுண்டு நான் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் ஆத்தா கேட்டு அவங்களுக்கு எதுவும் ஆக விடாம ஆத்தா காப்பாத்திட்டா, அதே மாட்டுக்கு அனு மேடமையும் காப்பாத்திருவாம்மா. ஆத்தா சொன்ன மாட்டுக்கு அனு மேடம்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் நான் இருந்த விரதம் எதுவுமே வீண் போகாது. கண்டிப்பா அந்த ஆத்தா நம்மளை கைவிட மாட்டாம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அனு மேடம் எனக்கு தெய்வ மாட்டுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. அவங்களே ஆத்தா கண்டிப்பா காப்பாத்திருவா. Thank you.
அனு, அனு, ஏ, அனு, உனக்கு என்னடாச்சு? அனு, 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 அனு. சார், 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 என்ன சார் பண்றீங்க? அனு, என்ன அனு? அனு, விடுங்க சார். சார், இந்த பேஷண்ட ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? பேஷண்டா? ஆமா சார், நீங்க ஒரு பேஷண்ட், அவங்க ஒரு பேஷண்ட், அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இவங்களுக்கு என்ன? ஒன்னும் ஆகல சார், ஷாக் ஆயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. மயக்கமா? எதனால மயக்கம்? இப்போ எப்படி இருக்காங்க? இவங்க உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சிஸ்டர், அனு இப்ப எப்படி இருக்காங்க? யார் இவங்களை கொண்டு வந்து சேர்த்தது? அவங்க அம்மா தான் சார் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க எங்க? வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. என்னோட ரிலேஷன்ஸ்லாம் எங்க? உங்க வைஃபும் அவங்க மாமாவும் இங்கே தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லியாச்சு. உங்க வைஃபும் அவங்க மாமாவும் வெளியே இருக்காங்க. இவங்க அம்மாவும் அவங்க கூட தான் இருக்காங்களா? அப்படிதான் சார் நினைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்சர்வேஷன் வருவார். ப்ளீஸ் சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னம்மா, என்னாச்சு? இல்ல மாமா, காலையில இருந்தே அனு மேடம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. அதானம்மா? காலையில இருந்தே ஒரு மாதிரியா தான் இருந்தா, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்ல முருகன், எனக்கு எதுவும் வேண்டாம். என்னம்மா, நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கும் போது அந்த பொண்ணை பார்த்துக்க நீங்க கூட இருக்கீங்க. நீங்க தெம்பா இருந்தா தானே அந்த பொண்ணை பார்த்துக்க முடியும். நீங்களே இப்படி குலைஞ்சு போயிட்டா அந்த பொண்ணை யாருமா பாத்துக்கிறது? நான் போய் காபி தனியாவது வாங்கிட்டு வர்றேன், இருங்க. இல்ல முருகன், எனக்கு வேண்டாம். அம்மா, அனு மேடம்க்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க சாப்பிட வாங்க. டாக்டர் சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளுக்கு கான்சியஸ் வரல. என் பொண்ணுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னால முடியல சுந்தரி, என்னால முடியல. அனு மேடமோட தெம்பே நீங்க தாமா. நீங்க உங்க தைரியத்தை தொலைச்சிட்டா அனு மேடமுக்கு தைரியம் போயிடும். வயிறு காலியா இருந்தா சிந்தனையும் தெளிவா இருக்காதுமா. வாங்க சாப்பிட போலாம். இங்க பாருங்க, என் பேச்ச நம்புவீங்களா இல்லையா? ஒண்ணு நம்பாம நான் யார சுந்தரி நம்புறது? பொறவை என்னம்மா, நான் சொல்றேன், எல்லாம் சரியாயிரும். அனு மேடம் எழுந்திருச்சு வந்து கூலா என்ன மம்மி அப்படின்ட்டு கேப்பாங்க. நான் சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களாமா?
இந்த மல்லிகை அம்மா எம்பிட்டு தைரியமானவங்க, அவங்களே நில குளிஞ்சு போயிட்டாங்க. இந்த உறவுங்களே இப்படிதான் மனுஷங்களை உணர்ச்சி வசப்பட வச்சிடும். உங்க மாப்பிள்ள கண் முழிச்சிட்டாரு, நீங்க போய் பார்க்கலாம். அப்படிங்களா, சரிங்க. மாப்பிள்ள மாமா